வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல என்று இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான இரண்டாவது தேர்தல் என்று எங்களுடைய மாண்புமிகு கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாடு முழுவதும் மிக எழுச்சியோடு இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க பெருந்திரளாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை நீலாங்கரையில் இருக்கின்ற இந்த பள்ளியிலே குடும்பத்தினரோடு வந்து வாக்களித்துவிட்டு உதயசூரியனுக்கு வாக்களித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சியைச் சார்ந்த களப்பணியாளர்கள் அன்புக்குரிய தம்பி மதி வரதன் உட்பட அத்தனை உடன்பிறப்புகளும் உடனிருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டிய ஒரு உரிமை நம்முடைய மக்களுடைய கடமை, மக்களுடைய உரிமையான ஒன்றாகும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடமைகளை செவ்வனே இன்றைக்கு நிறைவேற்றுவார்கள். 40 தொகுதிகளிலும் உதயசூரியன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வாகை சூடும். அந்த வெற்றியை எங்களுடைய கழகத் தலைவர் அவருடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிப்போம். பொதுமக்கள் எதை மனதில் வைத்து வாக்களிக்க வரணும்? பொதுமக்கள் இதுகாரும் அவர்களுக்கு யார் நல்லதை செய்திருக்கிறார்கள், யார் அவர்களுடைய குடும்பத்திற்கு, குடும்ப தலைவிகளுக்கு, அவர்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு கல்விக்கு, குடும்ப தலைவிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக தென்சென்னை மக்கள் வெள்ளத்தின் பொழுது யார் இருந்தார்கள், யார் அவர்களுக்கான நிவாரணப் பணியை வழங்கினார்கள், அதை செய்தது இந்த அரசு என்பதை மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசை அவர்கள் வீழ்த்துவதற்கான ஒவ்வொரு ஓட்டும் அதை வீழ்த்துவதற்கான ஓட்டாக இருக்க வேண்டும். தேங்க்யூ.